Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபேஸ் வாஷ பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இந்த ஃபேஸ் வாஷும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணாமல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃபேஸ் வாஷ் பற்றி. ஸோ இதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துடலாம். இது வந்து சிப்லா ப்ராண்டோட சாஸ்லிக் ஆசிட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். 60 ml இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 312 rupees. இதில் வந்து சாலிஸ்லிக் ஆசிட் வந்து 1% இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து pH லெவல் வந்து 5.5 இருக்குது. ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி யூஸ் பண்ணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாஸ்லிக் ஃபேஸ் வாஷ்லேயே பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இது ஒன்று டிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, சாஸ்லிக் டிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது இது தான். இது வந்து எங்கே கிடைக்கும்னா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இதோட ப்ராண்ட் பார்த்திங்கன்னா சிப்லா. சிப்லா பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல், அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற ட்ராப்ஸு, பெரியவங்களுக்கே சில மெடிசனோட ப்ராண்டே பார்த்திங்கன்னா சிப்லா ப்ராண்டு தான். ஸோ வந்து இது கண்டிப்பாக மெடிக்கலில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருவாங்க. மெடிக்கலில் வாங்கினாலும் நீங்கள் 312 rupees தான். ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஷிப்பிங்கோட கொஞ்சம் அதிகமாகவே தான் வரும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யார் யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். சில்ட்ரனில் வந்து 3 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டால் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு வரைக்குமே இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதோட பாட்டிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 times யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் 1 time யூஸ் பண்ணாலே போதும்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இல்லையா, அதனால் வந்து நீங்கள் 1 time ப்ரெஸ் பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபோம் கொஞ்சம் அதிகமாகற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை வச்சே வந்து ஃபுல் ஃபேஸையும் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபோம் அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் 30 seconds ஒன் மினிட் வரைக்கும் வச்சு நீங்கள் ஃபுல்லாக மசாஜ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கண்ணுக்கிட்ட கொண்டே போகவே கூடாது, இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் வந்து இந்த கண்ணுக்கு கீழே எனக்கு பட்டதுக்கே வந்து அவ்வளோ எரிச்சல் இருந்துச்சு. அவ்வளோதான், நார்மலான ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாஃப்டான ஒரு டவல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 1 நாளைக்கு 1 time யூஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு சொன்னேன் இல்லையா. ஆமாம், அதுலேயும் வந்து நீங்கள் நைட் டைம், அதாவது உங்கள் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதை யார் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆப்வியஸாக ஆயிலி ஸ்கின் இருந்தாலே கண்டிப்பாக வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ வந்து எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக முக்காவாசி பேருக்கு வந்து போர்ஸ் இருக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, எந்த ப்ராடக்ட் போட்டாலும் சில பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது, அவங்க தான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். அதுக்கப்புறம் நார்மலாகவே நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரு மந்த்லினா ஒரு 5 to 10 pimples வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, அது இல்லாமல் பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஒத்துக்குச்சு அப்படின்னாலே இதில் கண்டிப்பாக வந்து மைல்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து பிம்பிள் ப்ரோன் ஸ்கின்க்கும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கே அது ஒத்துக்குதுங்கும்போது பிம்பிள் ப்ரோனுக்கு வந்து புதுசாக வந்து பிம்பிள்லாம் எதுவும் ஏற்படுத்தாது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. ஸோ வந்து அவ்வளோ மைல்டான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து இதில் pH லெவலே வந்து 5.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆயிலெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து க்ளீனாக எடுத்துரும். நமக்கு கிளென்சர் மாதிரி ஒரு மாதிரி வளவலன்னு இருக்காது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணும்போது நல்லா டீப் லேயர் வரைக்கும் போய் உங்களோட டர்ட் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு அதனாலே வந்து பிம்பிள் வர்றதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து வந்த பிம்பிளை கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் போக வைக்காது. ஆனால் இன்னமே உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா பிம்பிள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கும். எக்ஸஸாக வருதுல பிம்பிள், அதெல்லாமே இந்த ஃபேஸ் வாஷ்னால அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு பிம்பிள்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிம்பிள் வர்றதுலேயே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் இது இருக்காது. பட் ரொம்ப கம்மியான ஒரு 1% பீப்புளுக்கு வந்து இது ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ஸ்கின் வந்து பீல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நாளாக அதுவே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யாரையுமே நம்ப தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 ml வந்து இதில் 312 rupees. இது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ml 230 rupees தான் வாங்குவோம். ஸோ 400 எங்கே இருக்குது, 60 எங்கே இருக்குது. 60 ஒரு 7 times போட்டால் தான் வந்து உங்களுக்கு 400 வரும். ஸோ வந்து இது அவ்வளோ கம்மியான குவான்டிட்டியாக தான் இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதை டேக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 days வரும்.
அது வந்து நீங்கள் 2 times பம்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 15 days காலியாயிரும். ஸோ வந்து ஒரு மந்த்லிக்கு வந்து நம்ம 2 bottles யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 தடவை கூட யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு நாளைக்கு 1 time யூஸ் பண்ணால் போதும், அது நைட் ஸ்கின் கேர் ருட்டின்னு. அதுக்கு வந்து ரீசன் அதுதான், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 times யூஸ் பண்ணி டபுள் பம்ப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 15 days காலியாயிரும். ஸோ ஒரு மந்த்துக்கு 600 rupees வந்து இந்த ஃபேஸ் வாஷ்க்கே செலவாகும். ஸோ அது கொஞ்சம் எனக்கும் ஓவராக தெரியுது, மேபி உள்ள சில பேருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள் வர்றது பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஏன் வருது எதுக்கு வருது எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க, கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதோட உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு 5 to 10 வரும், வந்துட்டு சும்மா போகாத அந்த வெறும் ஒரு பிளாக் கலர் ஒரு மார்க்கை விட்டுட்டு போயிடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து எனக்கு 5 வர இடத்துல ஒரு 2 to 3 வருது, இல்லைனா ஒரு 2 வருது, அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுவுமே வந்து நம்ம ஃபுட்டு இன்டேக் பொறுத்து தான், நிறையா ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்டா எனக்கு நைட்டு நிறையா ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு படுத்தாலே காலையில் எனக்கு பிம்பிள் வந்துடும். ஸோ அதனால கூட இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ் வாஷ் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போது இது வந்து நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ நான் ஒரு 3 months மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில், நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தது என்னோடய ஃபஸ்ட் பாட்டில், இது வந்து செகண்ட் பாட்டில். கிட்டத்தட்ட வந்து நான் அப்படி இப்படின்னு வந்து ஒரு 1.5 months வந்து நான் இழுத்து ஒரு பாட்டிலில் கொண்டு வந்துட்டுருக்கேன். ப்ரைஸ் அதிகமாக இருக்கனால வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.